நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் கூட்டுறவுத்துறையில வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி, இப்போதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள் போவதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இந்தியா போஸ்ட்ல 10ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அடங்கிய வீடியோ பார்த்தீங்கன்னா, நமது சேனலில் ஆல்ரெடி அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. அதனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன், மறக்காம பாருங்க. ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு வனத்துறையில 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கான லேப் அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அடங்கிய வீடியோ பார்த்தீங்கன்னா, நமது சேனலில் ஆல்ரெடி அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. அதோடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்க. ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் 8ஆம் வகுப்பு படித்தலுக்கான பியூன் போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அடங்கிய வீடியோ பார்த்தீங்கன்னா, நமது சேனலில் ஆல்ரெடி அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. அதோடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்க. ஸோ வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையில இருந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்திற்கான கூட்டுத்துறை வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. சில பார்த்தீங்கன்னா 2 நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வைத்து நம்ம புல்வரங்களை பார்ப்போம். ஸோ முடிந்த வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, அறிவிக்கை எண் 01/2019 நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வெளியிட்டிருக்காங்கன்னா, 28/8/2019 என்று வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, நகர கூட்டுறவு வங்கிகள் உதவியாளர் போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்கிறாங்க. 29 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தாக, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் உதவியாளர் போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்கிறாங்க. 14 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா, பணியாளர் கூட்டுறவு கடன் சங்கம் உதவியாளர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 4 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா, விற்பனை சங்கங்கள் உதவியாளர் போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க. 5 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 52 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக, வகுப்பு வாரி ஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா, பொது பிரிவு பார்த்தீங்கன்னா 16 வேகன்சி, பிற்படுத்தப்பட்டோர் 13 வேகன்சி, பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி, ஆதி திராவிடர் பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி, ஆதி திராவிடர் அருந்ததியர் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி, பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, 30/9/2019. அதுக்கடுத்தாக, எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் பார்த்தீங்கன்னா 24/11/2019. வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து பிரிவினருக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர், அருந்ததியர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம், மற்றும் இவ்வகுப்புகளை சார்ந்த முன்னாள் இராணுவத்தினர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு இல்லை. பிற வகுப்பினர் ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 30 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதவைகள் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு இல்லை. ஸோ அதுக்கடுத்தாக, கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா, ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு, ஸோ எந்த டிகிரி ஒன்னாலும் நீங்கள் முடித்திருக்கலாம், எனி டிகிரி. ஸோ எந்த பேட்டர்னில் முடித்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10+2+3, ஸோ இந்த பேட்டர்னில் வந்து முடித்திருக்கணும். அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா, கூற்று பயிற்சி வந்து முடித்திருக்க வேண்டும். அப்போது தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஏதாவது ஒரு டிகிரி முடித்திருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது, ரைட்டுங்களா? எனி டிகிரி, அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா, மற்றும் கூற்று பயிற்சி வந்து பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, கணினி பயன்பாட்டில் அடிப்படை அறிவு வந்து பெற்றிருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, பள்ளி இறுதி வகுப்பு அல்லது மேல்நிலை படிப்பு அல்லது பட்டப்படிப்பின் போது பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியை ஒரு பாடமாக படித்து தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும். ஸோ அதுக்கடுத்த விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 250 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் விண்ணப்ப கட்டணம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர், பழங்குடியினர்,
அனைத்து பிரிவையும் சார்ந்த மாற்றுத்திறனாளிகள், அனைத்து பிரிவும் சார்ந்த ஆதரவற்ற விதவைகள் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் செலுத்த தேவையில்லை. ஸோ விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனும் செலுத்தலாம், ஆன்லைனும் செலுத்தலாம். ஸோ அதற்கான கூடுதல் விவரங்கள் கொடுத்துருக்குறாங்க, ஸோ பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கடுத்தாக விண்ணப்பிக்கும் முறை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ முதல்ல படித்து பார்த்து அதன் பிறகு விண்ணப்பிங்க. ஸோ அதுக்கடுத்தாக செலெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு, அதனைத் தொடர்ந்து நேர்முக தேர்வு. இதில் பெற்ற ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் தர வரிசை பட்டியல் தயாரிக்கப்பட்டு அரசாணைப்படியான இட ஒதுக்கீடு மற்றும் இன சுழற்சி முறை பின்பற்றப்பட்டு பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிபிகேஷனுடைய PDF லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கடுத்தாக இரண்டாவது நோட்டிபிகேஷன் பார்ப்போம். அறிவிக்கை எண் 02/2019, நாள் பார்த்தீங்கன்னா 28/8/2019. ஸோ பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் உதவியாளர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னா 89 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான சம்பள டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ பார்த்துங்க. அதுக்கடுத்தாக வகுப்பு வாரி ஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா 27 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. பிற்படுத்தப்பட்டோர் பார்த்தீங்கன்னா 23 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் பார்த்தீங்கன்னா 18 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிடர் பார்த்தீங்கன்னா 14 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிடர் அருந்ததியர் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 30/9/2019. எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் பார்த்தீங்கன்னா 23/11/2019. ஸோ அதுக்கடுத்தாக வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து பிரிவினருக்கும் 18 வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், அருந்ததியர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரப்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் மற்றும் இவ்வகுப்புகளை சார்ந்த முன்னாள் இராணுவத்தினர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு இல்லை. பிற வகுப்பினர் அதாவது ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 30 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதவைகள் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு இல்லை. ஸோ அதுக்கடுத்த கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு பட்ட படிப்பு, எந்த டிகிரோனாலும் முடித்திருக்கலாம். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கூற்று பயிற்சி வந்து பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கணினி பயன்பாட்டில் அடிப்படை அறிவு வந்து பெற்றிருத்தல் வேண்டும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா SLC அதாவது பார்த்தீங்கன்னா பள்ளி இறுதி வகுப்பு அல்லது மேல்நிலை படிப்பு 12 வகுப்பு அல்லது பட்டப்படிப்பின் போது பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை வந்து ஒரு பாடமாக படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்தாக விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆதி திராவிடர், பழங்குடியினர், அனைத்து பிரிவு சார்ந்த மாற்றுத்திறனாளிகள், அனைத்து பிரிவு சார்ந்த ஆதரவற்ற விதவைகள் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் செலுத்த தேவையில்லை, அவர்களுக்கு ஃப்ரீதான். ஸோ விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனும் செலுத்தலாம், ஆன்லைனும் செலுத்தலாம். ஸோ அதற்கான கூடுதல் விவரங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஸோ பார்த்துக்கங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ படித்து பார்த்து அதன் பிறகு விண்ணப்பித்துக்குங்க. ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு, அதனைத் தொடர்ந்து நேர்முக தேர்வு. இதில் பெற்ற ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதற்கான விவரங்கள்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஸோ பார்த்துங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இரண்டு நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த போஸ்டிங்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலாம், ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்புகளில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.